மாவட்டம் குறிஞ்சர் சமூகநீதி பேரவை மாநில மகளிர் அணி தலைவியாக இருக்கிறேன். இதே விஷயத்துக்காக நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உண்ணாவிரத போராட்டம் பண்ணணும். இப்போ வந்து என்ன நினச்சிருக்கோம் அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து ஒரு விடிவுகாலம் இல்லைன்னா எல்லாருமே எங்களுக்கு தரக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்டு சான்றிதழ்களை நாங்கள் வந்து திருப்பி சமர்ப்பிக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம். எல்லாருமே எங்களுக்கு இந்த ஜாதியே வேண்டாம், ஏன்னா எங்களுக்கு அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே லாபமே இல்லை. எஸ்சின்னு தான் கொடுக்குறாங்க, முறப்படி நாங்கள் எஸ்டி, ஆனால் எஸ்சின்னு தான் கொடுக்குறாங்க. அதுக்கு கூட எங்களுக்கு வந்து வெளியே வந்து சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு அவமானமாக இருக்குது. நாங்கள் வந்து குறவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கே வந்து அவமானமாக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் இத்தனை பேர் இங்கே வந்தது நியூஸ் ஜே அப்படிங்கிற சேனலை கண்டனத்துக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா, கடலூர் மாவட்டத்தில் எங்கள் குறவர் இனம் பெண்கள் வந்து கூட பண்ணும்போது கைவினை பொருள் பண்ணிட்டு இருக்கும் போது, ஏன்னா எங்களோட தொழிலே கூட முடையிறதும் குறி சொல்றது தான். அந்த கூட முடையிற பொண்ணிட்ட வந்து பேட்டி எடுத்துட்டு வெளியில வந்து என்ன சித்தரிச்சிருக்காங்கன்னா, இப்படி வந்து நரிக்குறவங்க வந்து இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சித்தரிச்சிருக்காங்க. அது வந்து ரொம்ப உண்மையிலே நான் எங்களுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. சமுதாயமும் சரி, அரசாங்கமும் சரி, ஊடகங்களும் சரி, எங்களை வந்து ரொம்ப வந்து கேலி குத்தா தான் பாக்குறாங்க. எங்களோட நாங்கள் பேசுற எதையுமே வெளியே வந்து கொண்டு வர மாட்டேன்றாங்க. அது என்ன எங்களுக்கே தெரியல. அதனால இந்த போராட்டம் பண்ணணும், ஏன்னா எங்களுக்கும் வாழ்வாதாரம் வேணும். எங்களோட குழந்தைங்களும் பள்ளிகளுக்கு போகவே முடியல, ஏன்னா போன உடனே நீங்க கரகாட்டம் ஆடுறீங்களா, அல்லது நீங்க நரிக்குறவங்களா, நீங்க வந்து குருவி சுட்டு சாப்பிடுறீங்களா, உங்க அப்பா வேட்டைக்கு போயிருக்காங்களா, இந்த மாதிரி போஸ்டிங் எல்லாம் கேட்கும் போது பிள்ளைங்க வந்து ஸ்கூல்ல ரொம்ப அவமானப்படுறாங்க. அதுக்கப்புறம் நான் பள்ளியோட போக மாட்டேன்னு கேட்கறாங்க. இது வந்து நிறைய பிள்ளைங்க தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட யோசிச்சு வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கே அந்த வெளியே சொல்றதுக்கு அவமானமா இருக்குது. ஒரு விஷயம் வந்து, இந்த குருவிக்காரங்களும் நாங்களும் வேறு அப்படிங்கிறத ஊடகங்கள் நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். எங்களோட வரலாற்றை பாரம்பரியத்தை கேட்டுட்டு நீங்க வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க. ரெண்டாவது, இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி என்ன வேணாலும் பண்ணட்டும், அவங்களோட ஆடல் பாடல் விஷயங்களை நாங்கள் தலையிடல. அதுக்கு குறவன் குறத்தி ஆட்டோன்னு வந்து அவங்க வைக்கக்கூடாது. அதை வந்து அரசும் நீங்களும் தடை பண்ணதுக்கு ஒரு முக்கியமான விஷயங்களை நீங்க எடுத்து போகணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து ரொம்ப ஒரு பெரிய போராட்டத்தை வந்து பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டோம். மாநில லெவல்ல வந்து, ஏன்னா நாங்கள் முப்பது லட்சம் பழங்குடி மக்கள் இருக்கிறோம். குறவர் இனம் வந்து 30 லட்சம் பேர் இருக்கிறோம். தமிழ்நாடு ஃபுல்லாவே ஒரு போராட்டம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பேசியிருக்கோம். அது உங்களுக்கு ஊடகங்கள் மூலமா வெளியே சொல்லணுங்கிறதுனால தான் நீங்கள் உங்களை எல்லாரையும் வரச்சு.